இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். மலாய்க்காரர்கள் பேச்சு சுதந்திரத்தை இழக்க நேரிடலாம், துன் மகாதீர் கவலை. பிற இனத்தவரின் விவகாரங்களை எழுப்பாமல் மலாய்க்காரர்கள் தங்கள் சொந்த பிரச்சனையை பேசுவதற்கு கூட அனுமதி அளிக்கப்படவில்லை என்றால் அவர்கள் பேச்சு சுதந்திரத்தை இழந்து விடுவார்களோ என்பது குறித்து தாம் மிகுந்த கவலைப்படுவதாக முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் இன்று அச்சம் தெரிவித்துள்ளார். மலாய்க்காரர்கள் சம்பந்தப்பட்ட சொந்த பிரச்சினைகளை விவாதிப்பதற்காக மலாய் பிரகடனம் என்ற பெயரில் ஏற்பாடு செய்யப்பட்ட மாபெரும் கலந்தாய்வு கூட்டத்தை நடத்துவதற்கு கடந்த வாரம் 3 இடங்கள் மாற்றப்பட்டுவிட்டன. ஆனால் போலீசார் அனுமதி வழங்க மறுத்துவிட்டதால் அந்த கூட்டங்களை ரத்து செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளதாக துன் மகாதீர் குறிப்பிட்டார். மலாய்க்காரர்களின் நலனையும் அவர்களின் போராட்டங்களையும் முன்னெடுக்க வேண்டிய அம்னோம் இதையெல்லாம் வெறுமன பார்த்து கொண்டு இருப்பதாக துன் மகாதீர் தெரிவித்தார். நிலைமை இப்படியே நீடித்தால் மலாய்க்காரர்கள் தங்கள் சொந்த நாட்டிலேயே பேச்சு உரிமையை இழந்து விடுவார்களோ என்று தாம் மிக கவலைப்படுவதாக துன் மகாதீர் தெரிவித்தார். ஷெரட்டன் நகர்வுக்கு பிறகு கில்லானில் பள்ளிகள் மேம்பாடு திட்டங்கள் நிறுத்தப்பட்டது குறித்து கில்லான் பக்கத்தான் ஹரப்பான் எம்பி வி கணபதி ராவ் மக்களவையில் தமது வருத்தத்தை பதிவு செய்துள்ளார். புக்கேட் ராஜா, கொத்தகமுனிங் போன்ற பகுதிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பை ஈடு செய்ய முடியாத நிலையில் பள்ளிகள் இருப்பதாக கணபதி ராவ் குறிப்பிட்டார். இவ்விரு பகுதிகளிலும் பள்ளிகளின் அளவை விட மாணவர்களின் எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரித்து இருப்பதாக கணபதி ராவ் சுட்டிக்காட்டினார். கில்லானில், புக்கிட் ராஜா போன்ற பெரிய நகர வீடமைப்பு பகுதிகளில் 20,000-க்கும் அதிகமான மக்கள் வசித்த போதிலும் ஓர் இடைநிலை பள்ளி இல்லாதது மக்களுக்கு பெரும் சிரமத்தில் ஆழ்த்தி வருவதாக கணபதி ராவ் தெரிவித்தார். பள்ளிகள் நிர்மாணிக்கப்படுவதற்கு நிலங்கள் உள்ளன, ஆனால் அவை புக்கிட் ராஜா பகுதியில் இல்லை, மாறாக வெகு தொலைவில் உள்ள மேரு எல்லை பகுதியில் இருப்பதாக கணபதி ராவ் விளக்கினார். பணவீக்க விகிதத்திற்கு நிகராக சம்பள உயர்வு விகிதத்தை உயர்த்தினால் மட்டுமே வாழ்க்கை செலவின பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும் என்று பொருளாதார ஆய்வாளர் பேராசிரியர் டாக்டர் முகமது யூசுப் சாரி கருத்துரைத்தார். தவிர மெனு ரஹ்மா போன்ற 5 வெள்ளி உணவு முறை குறுகிய கால பிரச்சினைக்கு தீர்வாக இருக்க முடியுமே ஒழிய நீண்ட கால பிரச்சினைக்கு தீர்வாகாது என்று அந்த பொருளாதார நிபுணர் கூறினார். சம்பள உயர்வுடன் ஒப்பிடுகையில் இன்று பணவீக்க அளவின் நகர்ச்சி படுவேகமாக உள்ளது. விலைவாசியும் சம்பள உயர்வும் நிகராக இருக்குமானால் நிலைமை வேறு. இது கோவிட்-19 காலகட்டத்தில் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தினாலும் நடப்பு பிரச்சினைக்கு சம்பள விகித உயர்வே சரியான தீர்வாக இருக்க முடியும் என்று முகமது யூசுப் சாரி பரிந்துரைத்தார். கோவிட்-19 காரணத்தை முன்னிறுத்தி இபிஎஃப் பணத்தை மீட்பதற்கு விடுக்கப்படும் கோரிக்கையை அரசாங்கம் செவிசாய்க்கக்கூடாது என்று மலேசிய அனைத்துலக தொழிற்சங்க மன்றத்தின் தலைவர் டத்தோ முகமது சாஃபி பிபி கேட்டுக்கொண்டார். சிறு சிரமங்களையும் பொருளாதார நெருக்கடியையும் கருத்தில் கொண்டு தொழிலாளர் சேமநிதி பணத்தை மீட்பதற்கு அதன் சந்தாதாரர்களுக்கு அனுமதி அளிப்போமானால் அவர்கள் தங்களின் அந்திம கால சேமிப்பை இழக்க நேரிடும் என்று முன்னாள் மலேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் பொறுப்பாளருமான முகமது ஷாஃபி பிபி எச்சரித்துள்ளார். சிரமப்படும் மக்களுக்கு உதவுவதற்கு மாற்று வழிமுறைகள் ஆராயப்பட வேண்டுமே தவிர அது இபிஎஃப் பணத்தை குறிவைப்பதாக இருக்கக்கூடாது என்பதையும் அவர் தெளிவுபடுத்தினார். மலேசியா தமிழ் மொழி பள்ளிகளில் பயிலும் B40 குடும்பங்களைச் சேர்ந்த 11 மற்றும் 12 வயது மாணவர்களை அழைக்கிறோம். சரஸ்வதி ஆங்கில சவாலில் ஆங்கிலம் பேசும் திறமையை வெளிப்படுத்துங்கள். 20,000 ரிங்கிட் மற்றும் உங்கள் பள்ளிக்கு 5,000 ரிங்கிட் வெல்லும் வாய்ப்பை பெறுவீர்கள். April 7, 2023 பதிவு செய்யவும். மேலும் விவரங்களுக்கு சரஸ்வதி இங்கிலீஷ் சேலஞ்ச் இணையதளத்தை பார்வையிடவும். கட்டாய மரண தண்டனைக்கு பதிலாக மாற்று தண்டனைகள் குறித்த அரசாங்கத்தின் புதிய கொள்கை மிகவும் மனிதாபிமானது என்று மலேசிய மனித உரிமை ஆணையமான சுஹாகாம் விவரித்துள்ளது. ஆயுள் தண்டனையை காட்டிலும் 30 முதல் 40 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை சிறந்தது என்று மலேசிய மனித உரிமை ஆணையத்தின் ஆணையர் ரகுநாத் கேசவன் தெரிவித்தார். குற்றவாளிகள் தங்களின் தவற்றை திருத்திக் கொண்டு வாழ்வில் முன்னேற இத்தகைய தண்டனை ஒரு சிறந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதாக
ரகுநாத் மேலும் தெளிவுபடுத்தினார். குற்றவாளி ஒருவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் போது அங்கே மறுவாழ்வு என்ற கோட்பாட்டிற்கு இடமில்லை. அதேவேளையில் அவர்கள் வெளியேறி தங்களை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரதான நெடுஞ்சாலைகளின் டோல் சாவடிகளில் டச்சன்கோ பயன்பாட்டு ஆதிக்கத்தை குறைப்பதற்கு இவ்வாண்டு செப்டம்பர் மாதம் முதல் 5 நெடுஞ்சாலைகளில் டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு பயன்படுத்த அனுமதிக்கப்படுவதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்துள்ளார். இந்த புதிய முறை மற்ற நெடுஞ்சாலைகளுக்கு விரிவுபடுத்துவதற்கு முன்னதாக இந்த பரீட்சார்த்த முறை எவ்வித இடையூறும் இன்றி முறையாக செயல்படுவதை உறுதி செய்வதற்காக முதலில் 5 நெடுஞ்சாலைகளில் மட்டுமே இந்த சிறந்த டோல் சாவடி கட்டண முறையை தொடங்குவதற்கு அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக அவர் விளக்கினார். சுங்கைபசி நெடுஞ்சாலை, பந்தாய்பாரு நெடுஞ்சாலை, அம்பாங் கோலாலம்பூர் அடுக்கு நெடுஞ்சாலை, கத்ரி நெடுஞ்சாலை மற்றும் பினாங்கு பாலம் போன்ற நெடுஞ்சாலைகளில் கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு பயன்படுத்த முடியும் என்று அமைச்சர் அலெக்சாண்டர் நந்தாலிங்கி குறிப்பிட்டார். வீடு புகுந்து ஆடம்பர பொருட்களை திருடி வந்ததாக நம்பப்படும் ஒரு பெண் உட்பட 4 நபர்களை போலீஸ் கைது செய்துள்ளது. மார்ச் 14 மற்றும் 22 தேதிகளில் நடத்தப்பட்ட வெவ்வேறு சோதனைகளில் 34 51 இடைப்பட்ட வயதுடைய இந்த கும்பல் கைது செய்யப்பட்டதாக மலாக்காத்தங்கா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP கிறிஸ்தபர் பத்தேட் தெரிவித்தார். இந்த கும்பல் பிடிபட்டதன் மூலம் மலாக்கா, கோலாலம்பூர் மற்றும் ஸ்லாங்கூர் ஆகிய மாநிலங்களில் நிகழ்ந்த 8 கொள்ளை சம்பவங்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக இன்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் கிறிஸ்தபர் பத்தேட் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.